ஏண்டி பூமாரி வா வா ஒரு ஜிபி நெட் கார்டு போட்டுருக்கேன் வா இப்பவே ஸ்டோரி எடுத்து முடிச்சிருவோம். ஏடி நெட் கார்டு போட்டுட்டியா அந்த வாரண்டி? ஏடி என்ன ஸ்டோரி எடுக்கலாம்? இப்போ நாம எடுக்கிற ஒரு வீடியோலயே 1000 சப்ஸ்கிரைபர் வரணும். அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்க போறேன் பாரு. ஏடி அப்படி என்ன வீடியோ அஞ்சலி? வேற என்ன, உன் பேரை வச்சு பூமாரிக்கு கல்யாணம்னு போட போறேன். என்ன நடக்குது? ஒழுங்காவே வீட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க. ஒரு வாரமா வீடு பெருக்கவே இல்லை நீங்க. ஒரு வாரம் நான் தான் பெருக்கிறேன். பாத்திரம் கழுவல, துணி துவைக்கல, எந்த வேலையும் நீங்க செய்யல. இந்த போனை கட்டிட்டு அழுகிறீங்க. நைட்டு முடிச்சு பார்க்கும் போது கூட நீங்க போனை வச்சுட்டு இருக்கீங்கடி. என்ன நடக்குது, என்ன பண்றீங்க? நீங்க பேசதே திருப்பி திருப்பி பேசிட்டு ஒரு பொம்மை அதான் நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்களோ? எம்மா அதையும் நீ கண்டுபிடிச்சிட்டியா? நாங்க பேசுறதுதான் அந்த பொம்மை திருப்பியும் பேசும். அதுதான் நாங்க உருவாக்குற வீடியோ. ஓஹோ, அதுக்காக தான் இப்போ ஒரு வாரமாக ஓபி அடிச்சுக்கிட்டு இந்த ஃபோன்லேயே உட்காந்துருக்கீங்க. அப்படி என்ன தெரியும் இந்த வீடியோவில் இருக்குது? எனக்கு போட்டு காட்டுற மாதிரி தானே? சப்ஸ்கிரைபு சி, இந்த இங்கிலீஷில் எனக்கு ஒன்றும் புரியாதுடி. சரி, இங்கே எப்போ வந்து வீட்டு வேலை செய்வீங்க அதை சொல்லுங்கடி. என்னது, யூடியூப்ல அப்லோட் பண்றீங்களா? இது யூடியூப்லலாம் வீடியோ போடக்கூடாதுடி. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னை அவ்வளவுதான் காலி பண்ணிடுவாரு. அச்சுச்சோ, என்ன டி பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? எப்படி வீடியோ போட முடியும்? எட்டி ஏதாச்சும் தேவையில்லாத ஏழரை எழுத்து விட்டுறாதீங்க. அப்பாட்ட என்னால ஒன்றும் பேச முடியாது, சரியா? எம்மா எம்மா, நீ ஒன்றும் பயப்படாத. இது ஒரு கார்ட்டூன் வீடியோ தான். நாங்கள் பொம்மை வீடியோ தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பொம்மை வீடியோ எடுக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு ஆப் இருக்கு. அது பேர் ட்வீன்கிராஃப்ட். அதில் தான் போய் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். என்னதுடி துணிகிராஃப்டா? துணிகிராஃப்ட்னு ஒரு ஆப் இருக்கா கொண்டி? என்னென்னமோ சொல்கிறீங்க. அந்த பொம்மை படத்தை எடுத்து நீங்கள் வீடியோவில் போட்டு எதுக்கு அது எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? எம்மா அது துணிகிராஃப்ட் இல்ல, ட்வீன்கிராஃப்ட். எம்மா இந்த வீடியோவை யூடியூப்ல போட்டா நமக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும், நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க, நம்ம ஃபேமஸ் ஆயிடுவோம்மா. யூடியூப்ல இருந்து நமக்கு 1 லட்சம் 2 லட்சம்லாம் சம்பளம் கொடுப்பாங்க, நம்ம ஃபேமஸ் ஆயிடுவோம்மா. என்னது, யூடியூப்ல இருந்து 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வருமா? ஏடி யார்கிட்டடி காது குத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்க வீடியோவுக்கு 1 லட்சம் சம்பளம் தரான் யூடியூப்காரன். போங்க டீ போங்க. அப்படி என்ன வீடியோ நீங்க எடுக்கறீங்கடி? எம்மா நாங்க ஒண்ணு ரீல் உடல, எல்லாமே உண்மைதான். எம்மா நம்ம வீட்ல நடக்கிற சண்டை, பெரிய பெரிய சண்டை எல்லாத்தையும் போடுறோம்மா. நிறைய பேர் பாக்குறாங்கம்மா, எல்லாம் சம்பளம்லாம் கிடைக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் போடுறாங்களா, அவங்களுக்கு சில்வர் பிளேட் பட்டனே கிடைச்சிருக்குமா. என்னதுடி சில்வர் பிளேட் கிடைச்சிருக்கா? சில்வர் பிளேட் அங்க இருந்து அனுப்பி வச்சிருக்காங்களா? எம்மா ராணி மங்கம்மா, உனக்கு ஒண்ணுமே புரியாது. ஒரு வீடியோ 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். என்கிட்ட நெட் சுத்திக்கிட்டே இருக்குக்கா, ப்ளீஸ்க்கா. என்ன முக்கமா சொல்ற, நெட் சுத்துதா? எங்கிட்ட சுத்துது? ஏக்கா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுக்கா, அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். ஏமா பூமாரி கொஞ்ச நேரம் குடுமா, நெட் குடுமா, ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுமா. எதுக்கு உங்களுக்கு நெட் குடுக்கணும்? நாங்களே இப்பதான் 1 GB டேட்டா கார்டு போட்டுறோம். அதுல உங்களுக்கு வேற தரணுமா? நாங்களே இப்பதான் வீடியோ எடுக்க போறோம். அப்படி என்ன வேலை தான் அங்க நடக்கு? எங்ககிட்ட வந்து நெட் கேட்டிட்டு இருக்கீங்க? ஏமா அஞ்சலி, அந்த ட்வீன்கிராஃப்ட் ஆப் இருக்குல்ல, அதில் கார்ட்டூன் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் யூடியூப்பில். உனக்கு தெரியாதா, ரொம்ப நல்லா போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு மாசமா.
ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, அதான் இன்னைக்கு ஒரு வீடியோ போடணும், அது சுத்திக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் குடுமா நெட்டு. முக்கம்மா, நீயும் அந்த துணி கிராஃப்ட்ல தான் வீடியோ போட்டுட்டு இருக்க, அந்த பிள்ளையிலும் ஒரு வாரம் இதை தான் பண்ணிட்டு இருக்கு, நீ ஃபேமஸ் ஆயிட்டியா? அப்படி என்ன பேர்ல போட்டுட்டு இருக்க? எனக்கு காட்டிக்கலாம்ல அந்த வீடியோஸ்லாம். அது என்ன கிராஃப்டோடி? முக்கம்மா, நீ என்ன பேர் வச்சிருக்க? எப்படி உன் வீடியோ ஃபேமஸ் ஆச்சு? ஆமா ஆண்டி, நீங்க எந்த பேர்ல போடுறீங்க? நாங்களும் சர்ச் பண்ணி பாப்போம்ல. ஏ பிள்ளைங்களா, பூமாரி அஞ்சலி நான் நிறைய நாள் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பார்க்கலையா? பூமாரியை வச்சே நிறைய போட்டேன். பூமாரி நானும் காம்பினேஷனில் சூப்பராக, அதில் தான் ஃபேமஸான ஆக்கும். அப்புறம் பாரு, சின்ன பொண்ணுன்னு போட்டுப்பாரு, நான் வந்துக்கிட்டே இருப்பேன். நெட்டவெளின்னு போடு, நான் தான் வருவேன். அப்புறம் மூக்கம்மா டெய்லர்னு நிறைய பேர் போடுறாங்க, அதுலேயும் நான் தான் வருவேன். மந்த்ரா டீச்சர்னு போடுறாங்க, அதுலேயும் நான் தான் வருவேன். எல்லா இடத்துலையும் நான் தான் வருவேன். ஃபேமஸ் ஆகிட்டேன் பார்த்துக்கோ. முக்கம்மா, உனக்கு எப்படி அதெல்லாம் தெரிஞ்சது? நீ கண்ணை தரனா வாய தரப்பியே, அப்படி ஃபேமஸ் ஆயிட்டியா? அட ஆமராணிக்கோ, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதில் உங்கள் பேரையும் வச்சு தான் நான் போடுறேன். உங்கள் பேர் பத்திரகாளின்னு வச்சுருக்கேன், அப்புறம் ராணின்னு வச்சுருக்கேன், இன்னும் நிறைய பேர் வச்சு உங்களையும் சேர்த்து தான் வீடியோ போடுறேன் தெரியுமா? ஆனால் நீங்கள் வரமாட்டீங்க, உங்களை மாதிரி ஒரு பொம்பளை வரும். என்னத்தி சொல்கிற? என்னைய மாதிரி ஒரு பொம்பளை அந்த கார்ட்டூனில் இருக்காளா? ஐயோ, சரி சரி, அப்புறமா நான் சோறுகறியெலாம் ஆக்கிட்டு வந்து அந்த வீடியோலாம் பார்க்குறேன்டி. ஏமா பூமாரி, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த வீடியோ முடிஞ்சிடும், கொஞ்சம் நேரம் நெட்டு கொடுமா ப்ளீஸ்மா. வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம்னா இன்றைக்குள்ள வீடியோ முடிஞ்சது, அப்புறம் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். பூமாரி, நீங்களும் சேனல் நடத்துறீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல பூமாரி, நீ இப்பயே சொல்லியிருக்க, நான் இப்பயே போட்டிருந்தேன், இன்னைக்கு வீடியோலயே உங்க பேரை போட்டிருந்தேன். ஆமா, நீங்க வச்சிருக்க பேர் என்னது? வாவ், சூப்பராக இருக்கே, ஆல்வேஸ் ஸ்மைல் தமிழ். இன்னைக்கே போட்டிருந்தேன் உங்கள் சேனலுக்கு, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, டோன்ட் வரி. பாரதி பூமாரி, நெட்டு வேணுங்கிறதுக்காக என்ன தனத்தையோ பேசுறாங்க, நெட்டு வாங்கிட்டு இப்போ ஓடி போயிடுவாங்க பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு